Stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களே. சற்று முன்பு மிக 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 ஆசீர்வாதமான ஒரு கூட்டம் நடந்து முடிந்தது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கிற இந்த கவசத்தை குறித்த ஒரு பாடத்தை பரிசுத்தாவி அநேக மக்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த கடைசி நாட்களிலே கண்டிப்பாய் நாம் இந்த வாரத்துல யார் எங்களோட தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்துட்டே வரீங்களோ நீங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம எதை குறித்து பேசி கொண்டுகிறோம். இந்த காலகட்டத்தில் அநேகர் விசுவாசத்திலே பின்வாங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆம், நான் அதை சோகமாக சொல்கிறேன், பாரமாக சொல்கிறேன். ஏனென்றால் இது சந்தோஷமான ஒரு காரியம் அல்ல. மக்கள் விசுவாச துரோகம் கடைசி காலங்களில் நடைபெறும் என்று பைபிள் சொல்கிறது. ஆம், அது என்ன விசுவாச துரோகம்? விசுவாசத்துல இருப்பதாய் சொல்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பது, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பின்வாங்குவது, தன் விசுவாசத்தை கெடுத்துக் கொள்வது, அது நடைபெறுகிற காலகட்டத்தை நாம் இருக்கிறோம். ஒரு சமயத்துல தேவனோட பலமான ஐக்கியத்துல தேவனோட மிக நெருக்கமாய் அவருக்கான சாட்சியாய் கூட இருந்த மக்கள் இன்றைக்கு அவரை விட்டு விலகி செல்வதை நாம் பார்க்கிறோம். விலகி செல்லுகிற காலமாய் தான் இது இருக்கிறது. இதுதான் கடைசி காலம் என்று பைபிள் சொல்கிறது. ஏன் இதுக்கு முக்கிய காரணம் என்ன? பல காரணங்கள், அதுல ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய அனுசரணை நாளுக்கு நாள் நம்மை பற்றியே, நம் தேவைகளை பற்றியே, நம் சரீரத்தை பற்றியே அதிகமாய் இருப்பதினால். அதாவது விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பணப்பற்றாக்குறை அல்லது வியாதி, இப்படி பல விஷயங்கள் வரும்பொழுது மனுஷனுடைய கவனம், நம்ம எல்லாருடைய கவனம் நம்ம உங்க மேல அதிகமா வர ஆரம்பிக்கும். நான் எப்படி இந்த செலவை சந்திக்க போறேன், நான் எப்படி இந்த கடனை அடைக்க போறேன், நான் எப்படி இந்த வேலையை தேட போறேன், எப்படி நான் வருமானத்தை அதிகமாக்க போறேன், எப்படி என் உடம்புல இந்த வியாதியிலிருந்து குணமாவது, இப்படிப்பட்ட இந்த யோசனைகளே நம்முடைய மனதுல ஆழமான ஒரு நிரந்தரமான நிலையான இடத்தை பிடித்து கொள்வதனால் நம்மால நம்ம ஆத்மாவை குறித்து யோசிக்க முடியல, விசுவாசத்தை குறித்து யோசிக்க முடியல. பல நேரம் தேவனுடைய வார்த்தை எடுத்து படிப்பது கூட வீட்டுல தனிப்பட்ட விதத்துல கடினமா இருக்கிறது. எத்தனை பேரால ஜெபிக்க முடியல, எத்தனை பேர் நீங்க வர விரும்புறீங்க ஆனா உங்களால வர முடியல. ஏனென்றால் இந்த கடைசி நாட்கள்ல நம் விசுவாசத்தை சேதப்படுத்துவதுதான் அசுத்தமானவனுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கிறது. காரணம், அவனுக்கு தெரியும் நாம் அந்த விசுவாசத்தை எடுத்துக்கொண்டால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் அவனால் எவ்வளவேனும் நம் ஆத்மாவை தொட முடியாது. எவ்வளவேனும் அதனை தொடர்ந்து நம் ஆத்மா ஆரோக்கியமா இருந்தால், நம் ஆத்மா செழிப்பா இருந்தால், நம் ஆத்மா பலமா இருந்தால், நம் ஆத்மா பாதுகாப்பா இருந்தால் நாம் இந்த உலகத்தில் எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும், நம்மால ஜெயிக்க முடியும். அதுவும் அவனுக்கு தெரியும். ஆண்டவர் தான் அதை உறுதிப்படுத்தினார். முதலாவது என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் தான் சொன்னார். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், எப்படி உங்க தேவை சந்திக்கப்படாமல் இருக்கும்? கண்டிப்பாய் சந்திக்கப்படும். ஆனால் உங்க கவனத்தை வேறு பக்கம் திருப்பி விட்டால், ஆத்மாவை குறித்த அலட்சியத்தை கொண்டு வந்து விட்டால், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினால் நாம் மூழ்கி விடுவோம் என்று அவனுக்கு தெரியும். எனவேதான் ஒவ்வொரு நாளும் நம் விசுவாசம் தொடர் தாக்குதலில் இருக்கிறது. காலை நாம் எழுந்தது முதல் இரவு நாம் தூங்க செல்கிற வரை. ஆம் நண்பர்களே, நீங்க கவனிக்க முடிகிறதா இல்லையா எனக்கு தெரியாது. உங்களால ஒருவேளை நீங்கள் சில பேர் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எவ்வளவு கடினமா இருக்கு என் விசுவாசத்தை நான் காத்து கொள்வது, எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு நிச்சயமாய். ஆனால் அது நல்ல போராட்டம் என்பதை மறந்து விடாதீர். விசுவாசத்தை காத்து கொள்ள செய்கிற போராட்டம் நல்ல போராட்டம், அது கெட்ட போராட்டம் அல்ல. அதற்காக நீங்கள் சோர்வடைய வேண்டாம், சந்தோஷமாய் அதை செய்யுங்கள். நல்ல போராட்டம் என்று பவுல் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் சொல்கிறார். விசுவாசத்தை காத்து கொள்ள செய்கிற போராட்டம் நண்பர்களே நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டத்துக்கு நாம் சோர்வடைய வேண்டாம், போராடலாம். ஓட்டத்தை முடிக்கும் வரை, இன்னொரு விதத்துல பின்னிட்டு பாராமல். ஏன்னா ஒருத்தர் ஓட்டத்தை முடிக்கணும் அப்படின்னா பின்னாடி பார்க்கும்போது வேகம் குறையும், பார்வை திசை திரும்பும், இடறி விடலாம், அல்லது உயிரே கூட போகலாம். நம்மளால ஓட்டத்தை முடிக்க முடியாது. தொடங்குவதில் என்ன பிரயோஜனம்? முடிக்க போவதில்லை என்றால் ஒருத்தர் ஓட்டத்தை தொடங்கினால் கண்டிப்பா முடிக்கணும். எனவேதான் பரிசுத்தாவி இன்னைக்கு அநேக மக்களை பலப்படுத்தினார். உங்களையும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பலப்படுத்துகிறார், எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதோ அற்புதமான அந்த சாட்சி முதலாவது உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். இந்த நபருடைய வாழ்க்கை எப்படி கர்த்தருடைய வல்லமையினால்
பரிசுத்தாவின் சக்தியினால் மாற்றம் அடைந்தது. சாட்சி கவனி. என் பெயர் இஸ்லி கிரமாங்கரோ. பிஃபோர் கம் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் குடிப்பேன், கெட்ட நண்பர்களோடு நான் சுற்றுவேன், இரவு நேரம் கடந்து வெளியே செல்வேன், இரவு நேரம் கடந்து வீட்டுக்கு வருவேன், பெற்றோரை எதிர்த்து நின்றேன். எனக்கு முன்கோபம் அதிகமாக இருந்தது. என்னுடைய அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஆலிருந்து அக்கு வரை எல்லாமே சொல்லுவேன். சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். எல்லா நேரம் நான் ரொம்ப கோபமாக இருப்பேன். I didn't know that there was a way out. இது எனக்கு தவறாவே தெரியல. எனக்கு வந்து இது சகஜமா தான் இருந்தது. எனக்குள்ளாக நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் 4 வருஷமா கடுமையான தலைவலியை கடந்து சென்றா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிற்பாடும் போறதுக்கு முன்னாடியும் மாத்திரை மருந்து போடுவா. அந்த மாத்திரையை பயன்படுத்துறதுனால அவளுக்கு அதிகப்படியான தூக்கமானது வரும். அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்தினா ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதன் மூலமா நான் அவளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். எங்க அம்மா கிட்ட வந்து என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு வா சொல்லி என்னை வரவேற்றாங்க. எப்போ அவங்க போகும்போதெல்லாம் என்ன அவங்க கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க கூட தான் எல்லா நேரம் ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்துல நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பாஸ்டர் அங்க என்ன சொல்றாருன்னு எனக்கு வந்து முதல்ல புரியல. அதனால அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியும் வைக்கிறவனா தான் இருந்தேன். இப்படிதான் ரொம்ப காலமா எனக்கு போயிட்டு இருந்தது. நான் வந்து முடிவெடுக்க முடியாம தான் இருந்தேன். போதகர் சொல்ற எதுவுமே எனக்கு வந்து புரியாம இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் கூட அவர் சொல்ற வார்த்தை ஒரு காது வழியா வந்து இன்னொரு காது வழியா வெளியே போயிடும். எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். போதகர் சொல்ற எதையுமே எனக்கு தான் அப்படின்னு நான் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு போகவே இல்லை. ஒரு நேரம் வந்தது. நான் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா இரவு நேரங்களில் பிசாசு என் கூட என் பக்கத்தில் தூங்குற மாதிரி எனக்கு இருக்கும். அதனுடைய நகை கீறல்கள் என் கழுத்தில் ஒரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். என்னால் வந்து இரவு நேரங்களில் தூங்க முடியாது. தூக்கம் இல்லாத இரவுகள், தூக்கம் இல்லாத இரவுகள் அநேகம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு தருணம் தான் ஆவிக்குரிய இந்த தாக்குதல், தூக்கம் இல்லாத இரவுகள், எனக்குள்ள இருக்கிற முன் கோபம், இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையில நான் சொன்னேன். இல்லை, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நான் இருக்கக்கூடாது. அப்படி தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கிற சமயம் இனிமேல நான் ஆலயத்துக்குள்ள ஒரு கால் வைக்கிறவனா, ஆலயத்துக்கு வெளியில ஒரு கால் வைக்கிறவனா இல்லை, இரண்டு கால்களும் ஆலயத்துக்குள்ளாக இருந்தது. நான் பீடத்தின் மேல பல சிறப்பு நிகழ்ச்சியை செஞ்சிருக்கேன், பல தொடர் சங்கிலி ஜபங்களை செஞ்சிருக்கேன். நான் ஒரு பொழுதும் சோர்வடையல. தொடர் சங்கிலி ஜபங்கள் செய்த பிற்பாடு, சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக நான் மாற்றங்களை பார்த்தேன். நான் எனக்குள்ளாக கவனிச்ச முதல் மாற்றம் ஆவிக்குரிய விடுதலை. இனிமேல் ஆவிக்குரிய தாக்குதலால் நான் பாதிக்கப்படல. முன்கோமம் என்னை விட்டு சென்றது. நான் என்னுடைய அம்மாவை அதிகமாக மரியாதை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய குடும்பத்தாரை நான் மதிக்க தொடங்கினேன். நான் என் தசம பாகத்தில் என்னுடைய காணிக்கையில தேவனுக்கு உண்மைத்தன்மையா இருக்க தொடங்கினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன். தொடர் சங்கிலி ஜபங்களில் உண்மைத்தன்மையா இருந்தேன். முன்பு நான் சொன்னது போலவே தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நான் சொந்த வியாபாரம் தொடங்கினேன். முன்னாடி மக்களுக்கு இடையே ஒரு வேலையாளா இருந்தேன். இப்போ நான் சொந்த வியாபாரத்துக்கு முதலாளியா இருக்கேன். அநேக நாடுகளுக்கு நான் பிரயாணிச்சிருக்கிறேன். தர 15 நாடுகளுக்கு நான் என் வாழ்க்கையில பிரயாணிச்சிருக்கேன். நான் இங்கெல்லாம் செல்வேன் நான் சொல்லி என் வாழ்நாள கனவு கூட காணாத இடங்கள். நான் ஐரோப்பா வரைக்கும் சென்றேன், அமெரிக்கா வரைக்கும் சென்றேன். எல்லா நாடுகளுக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உறுதியா இருக்கேன். எல்லாமே நடந்தது தேவனுக்கான என் கீழ்ப்படிதல் மூலமாக தான். இந்த எல்லா வெற்றிகளை பார்த்தபோது, பண ரீதியான வெற்றிகளை பார்த்தபோது நான் புரிந்து கொண்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைந்து கொண்டே வருவதை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் அதிக கவனம் கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நான் இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. உலக ரீதியான வெற்றிகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். அதுதான் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. எனவே நான் பரிசுத்தாவினுடைய தேடுதலில் என்னை ஈடுபட்டுனேன். அவருக்காக நான் தாகத்தோடு இருந்தேன். நான் பரிசுத்தாவியானவருக்காக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். உபவாசம் இருந்தேன், தானியல் உபவாசத்தில் கலந்து கொண்டேன். இது எல்லாமே நான் செய்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என்னுடைய பண ரீதியான வாழ்க்கைக்காக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. நான் அதிகமாக ஆலயத்துக்கு வர தொடங்கினேன், அதிகமாக ஆலயத்துடைய புத்தகங்கள் படிக்க தொடங்கினேன், அதிகமாக ஜெபிக்க தொடங்கினேன், பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். நான் பரிசுத்தாவி எனக்கு அவர் பரிசுத்தாவியானவருக்காக தாகமாக இருந்தேன். அதிகமாக அவரை தேட ஆரம்பித்தேன். நான் தீர்மானித்தேன், நான் இனி இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தேன். நான் பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்பல. அவரை இன்னும் தொடர்ந்து நான் தேட தேட
என்னை முழுமையாக அவருக்கு நான் அர்ப்பணித்தேன். அப்படி நான் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருந்த சமயம் அந்த ஒரு நாள் புதன்கிழமை அன்று மாலை 7 மணி கூட்டத்தில் நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. மிக விலை மதிப்பான ஒரு பரிசு எனக்குள்ளாக பெற்றிருக்கிற மேலும் நான் புரிந்து கொண்டேன். நான் இதோட நின்றுவிடக்கூடாது சுயநலவாதியா. நான் இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்ன கொடுக்க தீர்மானிச்சேன். அவர் மக்களுக்கு உதவ முடியாது. இன்றைக்கு நான் ஆலயத்தில் மக்களுக்கு ஆலோசனை தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வோம், ஒருபொழுதும் தவற விட மாட்டோம். நாங்க தொடர் சங்கிலி ஜபங்களை செய்யறோம். நாங்க எப்பொழுதும் தொடர் சங்கிலி ஜபத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். சிறப்பு நிகழ்ச்சியிலும் இருக்கோம். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துறேன். அவர் எனக்கு செஞ்ச அற்புதங்களும் என்னுடைய குடும்பத்தாருக்கு செஞ்ச அற்புதங்களுக்காக தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமா உணர்றேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமை செய்கிறது. இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் அவரை மகிமை செய்யும்படியாக. மேலும் நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் அவருடைய பிரசன்னத்துல இன்றைக்கு நாங்கள் இருப்பதற்காக. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. நாம் விசுவாசத்தை காத்துக் கொள்வதை பற்றி பேசிக் கொள்ளுகிறோம். இது எனக்கு தேவையில்லை நினைக்காதீங்க, எனக்கு இது வேணாம் நினைக்காதீங்க. இதுதான் உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கான ரகசியம் மக்களே. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று பைபிள் சொல்கிறேன். இப்ப எப்படி நீங்க அவரை பிரியப்படுத்த போறீங்க? நீங்க அவரை பிரியப்படுத்தாத போது எப்படி பதிலை பெற முடியும்? உங்களுக்கு அவர் உதவி தேவை இல்லையா? உங்களுக்கு பதில் தேவை இல்லையா? உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு வழி தேவை இல்லையா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது நீங்கள் அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கணும்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும், என் வாழ்க்கை மாற முடியும். தவறான முடிவுக்கு அல்ல, சரியான இந்த முடிவுக்கு வாங்க. எல்லாமே முடிந்து போய்விட்டது அப்படின்னு தவறாக சொல்லாதீங்க. எல்லாமே புதிதாய் தொடங்க முடியும் என்று நம்புங்கள். என் வாய்ப்பை நான் இழந்துட்டேன், இனி எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் பேசுவதை யாரெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ, இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற இன்னொரு வாய்ப்பு. புது வாய்ப்பு, புது வாய்ப்பு. ஆம், புது வாய்ப்பு. நான் ஏற்கனவே கேட்டேன், ஆனா நான் அலட்சியப்படுத்திட்டேன். பரவாயில்ல, இது இன்னொரு வாய்ப்பு, புது வாய்ப்பு தேவன் கொடுக்குறார். எல்லாமே உங்க வாழ்க்கையை முன்னோக்கி நடத்தி செல்ல. ஏன்னா நீங்க முன்னோக்கி நடந்தால்தான் நீங்கள் தொடர்ந்து செல்ல முடியும், ஓட்டத்தை முடிக்க முடியும். பின்னிட்டு பார்ப்பது அல்லது ஒரே இடத்துல நின்று விடுவது, விழுந்த இடத்துல விழுந்து கிடப்பது எவ்வளவு வேணும் நமக்கு உதவி செய்யாது நண்பர்கள். எனவே விசுவாசத்தின் ரகசியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் கூட சாட்சியாய் மாற முடியும். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் கரம் வெளிப்பட முடியும். சர்வ வல்லவருடைய சக்தி வெளிப்பட முடியும். இருளின் பிடி உங்கள் வாழ்க்கையிலே தளர்த்தப்படும். அசுத்தத்தின் எண்ணங்கள் உங்கள் சிந்தையிலே நீக்கப்படும். அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்படுவீர்கள், வெளியே வருவீர்கள். சர்வ வல்லவர் உங்களை விடுதலை செய்வார். ஆனால் தீர்மானம் தனிப்பட்டது நண்பர். உங்களுக்காக நானோ, எனக்காக நீங்களோ முடிவெடுக்க முடியாது. எனவேதான் உங்கள் ஆலயத்துக்கு நாம் வரவேற்பதற்கான நோக்கம் என்ன? ஏன் உங்களை வரவேற்கிறோம்? நீங்க எப்படி அந்த தீர்மானத்தை எடுக்கலாம் என்று கற்றுக் கொடுக்க முடியும். ஜபம் செய்வதற்கு அல்ல. ஏன்னா நீங்க வீட்டில இருந்தே ஜபிக்கலாம். சில பேர் தொலைபேசியில எங்களை அழைக்கிறீங்க, நாங்கள் தொலைபேசியில உங்களுக்கு ஜெபிக்கிறோம். எனவே ஜெபத்துல விஷயம் அல்ல, நீங்க எப்படி முன்னோக்கி செல்வது என்று கற்றுக்கொள்ள, என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள, ஆண்டவர் உங்களை எதற்கு அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள, உங்க வாழ்க்கைக்கான அவர் சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேல் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவது நல்லது, அதற்கான முதலீடுகளை செய்வது நல்லது. அழியாத ஆத்மாவுக்காக ஏன் நாம் முதலீடு செய்ய தயங்கணும்? அழிந்து போகிற விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம், எவ்வளவு மணி நேரங்கள் செலவழிக்கிறோம் இல்லையா? அழியாத ஆத்மாவுக்கு ஏன் நாம் முதலீடு செய்யக்கூடாது? இன்றைக்கு நீங்கள் தீர்மானித்தால், நான் இனி பின்னிட்டு பார்ப்பதில்லை, முன்னோக்கி செல்ல போகிறேன்,
எனக்கு ஒரு புது வாழ்க்கை தொடக்கத்தை தேவன் கொடுப்பார் என்று நீங்கள் நம்பினால் நண்பர்களே, கண்டிப்பாய் அது சாத்தியம். இதோ அதுக்கு ஆதாரமா இன்னொரு சாட்சி, உங்கள் வாழ்க்கையிலும் இது நடைபெற முடியும். வணக்கம், என் பேர் ஆனந்தி. எனக்கு வயசு 52 ஆகுது. யூனிவர்சல் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, அவங்க என் கணவரும் நானும் ரொம்ப கஷ்டம். எங்களுக்குள்ள எந்த எப்பவும் சண்டை வந்துகிட்டு இருக்கோம், எல்லா பிரச்சனையும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் எனக்கு தற்கொலை எண்ணம் தான் இருந்திருக்கு. ஒரு நாள் கெரோசின் கூட ஊற்ற போயிட்டேன். நான் மாத்திரை சாப்பிட்ருக்கேன், தற்கொலை எண்ணங்கள் கையெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தது. நான் இதெல்லாம் கடந்து நான் வரும்போது எனக்கு ஒரு பயங்கரமான சோதனை வந்துச்சு, பெரிய சோதனை வந்துச்சு. எனக்கு வயிற்றில் ஆப்ரேஷனு, என்ன பண்ணுறது இல்லை. கணவர் மட்டும் தான் சம்பாதிக்கணும், எனக்கு வேற வழி தெரியல. அடுத்தவங்களை சார்ந்து தான் நான் இருந்தேன். ஒவ்வொரு நாளாக நான் கண்ணீர் விட்டுட்டு தான் அழுதுட்டுருப்பேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்திருக்குது, எனக்கு ஏன் இந்த இதுன்னு ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி என் ரெண்டு பசங்களையும் நினச்சி நான் அழுதுட்டுருப்பேன். எந்த எனக்கு யாரையும் இல்லையே உதவி செய்ய அப்படின்னும் போது, எதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது, அங்கே வந்து வந்திருக்காங்க, வாங்க ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் அப்போ போனேன் யார் என்னன்னு பார்க்க. அப்போது வந்து எனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அங்கே இந்த கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டேன். அவங்களும் என்னை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணலாமான்னாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணி என் கஷ்டத்தெல்லாம் சொன்னேன். என் கஷ்டத்தெல்லாம் சொன்னோடனே அவங்க இந்த மாதிரி யூனிவர்ஸ் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் மறுநாளே போனேன் அந்த சர்ச்சுக்கு. என் பசங்க ரெண்டு வரமாட்டேன்னிட்டாங்க. ஐயோ நாங்கள் வரல, நீ போ அப்படின்னு. நான் தான் வலுக்கட்டாயமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் யூனிசெஃப் சர்ச்சுக்கு. வந்த ஒரு வாரத்துக்குள்ளலாம் எனக்கு வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். இனிமேல் வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு. எனக்கு வேலை செய்ய முடியலன்னா எனக்கு கஷ்டம், வீட்டு வாடகை கொடுக்க கூட கஷ்டம். என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியல. அது ஒரு நைட் நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது மறுநாள் எனக்கு இந்த காரியம்லாம் நடக்குது. நான் பார்த்துட்டுனா அப்போ வரவும் நான் அவங்ககிட்ட சொல்லி எல்லாம் என் கஷ்டமெல்லாம் சொன்னே அவர்கிட்ட அழுதேன் நான். அப்போ அவங்க இந்த ஆலயத்துக்கு வாங்கன்னு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். என் கணவர் வரல, என் ரெண்டு பசங்களும் வரல. வலு கட்டாயமா அவங்கள கூட்டிட்டு வந்தேன். வந்து அவங்க அதை அவங்க வரமாட்டேன்ட்டாங்க, நான் தான் வந்தேன். வந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு வாரம், மறு வாரமே எனக்கு போன வேலை கிடைச்சிது. உன்னால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. வந்து அந்த வேலைக்கும் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு இப்போ எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்குது. என் ரெண்டு பெண்களும் அதில் தான் இருக்காங்க. அவங்களும் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால இன்னும் நாங்கள் என் கணவர் கொஞ்ச நாள் வராமல் இருந்தார், அவரும் இப்போ எங்களை பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் அந்த சர்ச்சில் தான் இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் தான். ஆண்டவரோட கிருபை எங்களுக்கு முழுமையாக இருக்குது. மேலும் எங்களுக்கு நன்மை செய்வார் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். கடை என் ரெண்டு பெண்களும் என் சூழ்நிலையை பார்த்தா வளர்ந்தாங்க. அவங்க அந்த சூழ்நிலையை கடந்து போக நான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்கள் மூணு பேருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். எந்த ஒரு நல்லது கெட்டது கலந்துக்க மாட்டோம். இதே சூழ்நிலை தான் வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த யூனிசெஃப் ஆலயத்துக்கு அவங்க வந்தாங்க. வந்து இருந்து பார்த்தாங்க. அவங்களும் வந்து இந்த வியோஜியில் கலந்துக்கிட்டு இப்போ அவங்க தனியாகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பிரச்சனையும், கொஞ்ச நாள் பிரச்சனை கொடுத்தா பெரியவ அவ பாட்டு சைலண்ட்டாக இருப்பா, யார் கூடயும் பேச மாட்டா, கோவப்படுவா, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டினா, அதெல்லாம் சேர்த்து எனக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு. என் பொண்ணுங்க எப்படி வளருவாங்க, என்ன ஆவாங்க, அவங்களுக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கல, எதுவுமே இல்லை. ஒரு படிப்பாவது நம்ம கொடுக்கணும் போது அவன் இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப கலக்கமாகி போச்சு. சின்ன பொண்ணு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தா எல்லாமே என்னை ரொம்ப கதி கலங்க வச்சிருச்சு. வரும்போது தான் இந்த இதெல்லாம் சூழ்நிலை நடந்து இப்போ அவங்க ஆலயத்துக்கு அவங்களே தனியாக வர ஆரம்பிச்சு அந்த விஐஜியில் கலந்துக்கிட்டு அவங்க எல்லாம் இப்போ இருந்துட்டு இப்போ தனியாகவே எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சு இப்போ என் குடும்பமே இந்த யூனிசெஃப் ஆலயத்தில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் இது பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை. இந்த ஃபுல் இதுவும் இந்த வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டு நான் முழு சந்தோஷத்தோடு இப்போ இருக்கேன். ஆண்டவரோட பிரச்சனத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். நல்லது நண்பர்களே, நான் உங்களை மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறேன். இந்த இரண்டு சாட்சிகள் இந்த வாரம் முழுவதும் நிகழ்ச்சியில் கேட்ட அத்தனை சாட்சிகளும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் விசுவாசத்திலே பின்வாங்காது. எனக்கு இருக்கிற விசுவாசம் கடுகளவுதா இருக்குன்னு சொல்றீங்களா? போதும், போதும். ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்கு தேவையில்லை உங்க வாழ்க்கை மாற. இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுங்கள் நண்பர்களே, உங்க வாழ்க்கை மாறப்போது உங்கள் சொந்த சக்தியினால் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று வசனம் சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவி. அவர் தான் அதை செய்ய போகிறார். ஆம், அவர் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்த போகிறவர். நீங்கள் கேட்ட சாட்சிகளிலே மக்கள் சொன்னதை போல, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவரோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், அவ்வளவுதான். தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அவர் சொல்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். மீதம் வேலையை அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். எனவே உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள், சோர்ந்து விடாதீர்கள், பின்னிட்டு பார்க்காதீர்கள், தவறான முடிவுக்கு செல்லாதீர்கள். விசுவாசத்திலே முன்னோக்கி செல்ல நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் உறுதியாக நம்பலாம். நீங்கள் தனியே போக மாட்டீர்கள், கர்த்தருடைய ஆவி தாமே உங்களோடு கூட வருவார், உங்களை ஜெயிக்க வைக்கும்படியா. நண்பர்களே, இந்த நேரம் நாம் ஜபத்திற்குள் செல்வதற்கு முன்பாய் சற்று நேரத்தில் ஒரு அருமையான பாடல் ஒலிக்கும் போது நீங்கள் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். அதற்கு முன்பாக யூனிவர்சல் ஆலயத்தில் வெறும் ஆவிக்குரிய வேலை மாத்திரமல்ல, சமூக பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமான சமூக பணியினுடைய இந்த வீடியோவினுடைய தொகுப்பை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். உங்களுக்கு இப்படிப்பட்ட பணிகளிலே விருப்பம் இருந்தால், உங்களுக்கு ஆசை இருந்தால், அது நிலைமை இருந்தால், இந்த சமூக பணிக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த QR கோடு நீங்கள் ஸ்கேன் செய்யலாம், நீங்கள் உதவலாம். நாம் இந்த மக்களுக்காக தொடர்ந்து இதை செய்து கொண்டு வரும்படி, என்றால் மற்றவர்கள் செய்த உதவியினால் இந்த நேரத்தில் மக்களுக்கு செய்யப்பட்டது. தொடர்ந்து நீங்கள் உதவுகிற தருணம் இன்னும் அநேகருக்கு நாம் செய்ய முடியும். அதை குறித்த ஒரு சிறு தொகுப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். பிற்பாடு நாம் ஜபத்திலே உண்டனே போகிறோம். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை புதுப்பிப்பார். நீங்கள் முன்னோக்கி செல்லும்படியா. கொஞ்ச நேரத்திலே மீண்டும் நாம் சந்திக்கலாம். You're the God of this city, you're the King of these people, you're the Lord of this nation. You're the light in this darkness, you're the hope to the hopeless, you're the peace to the restless. You are. There is no one like our God. Is no one like our God. For greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. You're the God of this city, you're the King of this people, you're the Lord of this nation. You are. You're the light in this darkness, you're the hope to the hopeless, you're the peace to the restless. You are. There is no one like I.
ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, உங்க சாட்சிகளை கேட்ட வார்த்தைகளை கேட்ட மக்களையும் ஆவி தாமே தொட்டார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. இந்த நபர் எழும்பி நடக்க எழுந்து நிற்க, இங்கே விழுந்தேன் என்று பார்த்தார், இப்பொழுது எங்கே எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று பார்க்கும்படி செய்யும். அதே இடத்துல விழுந்து கிடக்க அனுமதிக்காதும், சேர்ந்து படுத்துவிட அனுமதிக்காதும். இவர் பிரச்சனை எதுவாயினும் சரி, இவர் சூழ்நிலை என்னவாயினும் சரி, எப்படிப்பட்ட வயதை சேர்ந்தவராய், எந்த சூழ்நிலையை சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த நபரை புதுப்பியும். இப்பொழுது ஒரு புது வாழ்க்கை இவருக்காய் காத்திருக்கிறது என்ற விசுவாசத்தை கொடு. அதன் மூலமாய் இவர் எடுக்க போகிற முயற்சிகளும் பேச போகிற வார்த்தைகளும் செய்ய போகிற செயல்களும் புதிதாய் மாறும்படி தேவன். சற்று முன் மக்கள் கொடுத்த சாட்சியை போல இவரும் சாட்சியாய் மாறும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை விசுவாசிக்கிறவர்கள் மேலும் ஜீவனை அறிக்கை செய்கிறேன். உன் நாமத்து மகிமைக்காய் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமான தண்ணீரை குடிக்கலாம் நண்பர்கள். இந்த சொன்ன வார்த்தைகளை மறக்காதீர்கள். கடுகளவு தான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்லை, அதை ஒரு வார்த்தை மீது பயன்படுத்த வாருங்கள். மேலும் விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ நீங்கள் தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பலாம். நேரடியாய் வர விரும்பினால் நாங்கள் உங்களுக்காக தயாராக இருக்கிறோம். தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்றுவாருங்கள். நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய
9384386738. நன்றி.